வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்கிற கன்ஜெனிட்டல் டேலிபஸ் சீக்கியோனோ வேரஸ் இந்த டிஃபார்மிட்டி பற்றி தான் பேச போகிறோம். இதை நம்ம கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்த வேர்டு மீனிங் பார்த்தோம்னா டேலிபஸ் அப்படிங்கிறது டேலஸை குறிக்குது. ஸோ டேலஸ் பெஸ் இது ரெண்டையும் சேர்த்து குறிக்குது. ஸோ பெஸ் அப்படின்னாலே ஃபுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஈக்குவைனஸ் அப்படின்னா நம்ம ஆங்கிளை ஊன் அப்படின்னு போலையா, காலை ஊனி ஊனி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லலையா. ஸோ காலை ஊனி அந்த ஊன்ற கால் வந்து இன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த டிஃபார்மிட்டி தான் இந்த கிளப் ஃபுட். வேரம் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்வெர்ட் ஆகிருக்குது, ஓகேவா, இந்த மாதிரி இன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வேரம் அப்படின்னு சொல்லுவோம், இன்வர்ஷன். ஓகே, இப்போ கன்ஜெனிட்டல், நம்ம இப்போது எந்த கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி எடுத்தாலும் அதோடைய ஆக்சுவல் எக்ஸாக்ட் காஸ் யாருக்குமே தெரியாது, எட்டியாலஜி கரெக்டாக இருக்காது, ஓகேவா. அது எதனால் அந்த மாதிரி கன்ஜெனிட்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ரீசன் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதே போல் அவங்க இன்ட்ராயூட்ரைன் லைஃப்பில் ஒரு சில மாற்றங்கள் வரனால கன்ஜெனிட்டலாக இந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸ்லாம் வரும். ஆனால் எக்ஸாக்ட் ரீசன் இது வரைக்கும் தெரியல. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஜெனிட்டல் டேலிபஸ் சீக்கோனோ வைரஸ் 1000 பேரில் 2 பேத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. 1000 பேர் பிறகுறாங்க அப்படின்னா அதில் 2 பேர் இந்த டிஃபார்மிட்டியோட பிறகுறாங்க, ஓகேவா. அந்த 2 பேத்தில் 50% மேல் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ மீதி 50% ஃபீமேல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கன்ஜெனிட்டல் டிசீஸ்க்கு எக்ஸாக்ட் காஸ் வந்து தெரியாது, இருந்தாலும் இதுக்கு எட்டியாலஜி நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 தியரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் தியரி, ஹிப்போக்ராட்டஸ் சொன்னது. இப்போ நம்ம முதல்ல அந்த கிளப் ஃபுட் அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம காலை வந்து இன்வர்ஷன் பண்ணி இப்படி சுருக்கி வச்சுருந்தா அப்படி இருக்கும், இந்த மாதிரி இன்வர்ஷன் ஆகியிருக்கும் ரெண்டு காலுமே. அதாவது இதான் கால் ஞாபகம், இப்படி இருக்க வேண்டிய கால் இப்படி இருக்கும், ஸோ இன்வர்ஷன் ஆகி இப்படி உள்ளே தள்ளியிருக்கு. ஓகே, இப்போ எட்டியாலஜியில் மெக்கானிக்கல் தியரி ஹிப்போக்ராட்டஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னோம். மெக்கானிக்கல் தியரி அப்படின்னாலே அவங்களுடைய பொசிஷனை வச்சு தான் சொல்லுவாங்க. இன்ட்ராயூட்ரைன் லைஃப்பில் அந்த பேபியோட பொசிஷன் வந்து நார்மலாக இருக்காது, அதனால் இந்த ஃபீட்டஸ் வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. இதான் மெக்கானிக்கல் தியரி, இதை ஹிப்போக்ராட்டஸ் சொல்கிறாரு. அடுத்து ஜெர்ம் பிளாசம் தியரி. ஸோ இந்த ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஹைப்போப்ளேசியா. நமக்கு டேலஸ் போன், டேலஸ் அந்த ஏரியாவில் ஹைப்போப்ளேசியா ஆகுது, அதனால் டேலஸ் வந்து நார்மல் பொசிஷன் இல்லாமல் பேக்வேர்டாக மூவ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூரோமசுலர் ஜங்ஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால நமக்கு போனி சேஞ்சஸ், ப்ரைமரியாக நியூரோமசுலர் ஜங்ஷனில் சேஞ்ச் வருது, அதனால் செகண்டரியாக போனில் சேஞ்சஸ் வருது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எட்டியாலஜி. ஓகே, இப்போ நமக்கு நார்மல் ஃபுட்டில் எப்படி டேலஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதே போல் கன்ஜென்டல் டேலிபசிக்கான வேர்ஸ் வந்தவங்களுடைய ஃபுட்டில் எப்படி டேலஸ் பிளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக இருக்கிறத பார்க்குறது அனாட்டமி, அதுவே நமக்கு டெஃபெக்டானவங்களை பார்க்குறது பேத்தாலஜி. ஸோ நீங்கள் கூகுளில் போய் கிளப் ஃபுட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வரும். ஓகே, இப்போ அனாட்டமி நார்மல் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டை மூணாக பிரிப்போம், ஓகேவா. முன்னாடி 4 foot, மிட் ஃபுட், ஹிண்ட் ஃபுட் அப்படின்ட்டு. ஸோ 4 foot நமக்கு ஃபெலஞ்சஸ், மெட்டாகார்பல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மிட்லேயும் மெட்டாகார்பல்ஸ், கால்கேனியம் எல்லாம் இருப்பாங்க, ஓகேவா. ஹிண்ட் ஃபுட்டில் லாஸ்ட்டாக பின்னாடி இருக்கக்கூடிய ஃபுட்டில் தான் 2 ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சு பார்ப்போம், மேலே டேலஸ், கீழே கால்கேனியம், சப் டேலார் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கால்கேனியம் போய் கியூபாய்டு கூட ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணும், கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட், இந்த 2 ஜாயிண்ட் இருக்குது. சப்டேலார், உங்களுக்கு ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எல்லாம் தெரியும்ல, டார்சல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 7 போன்ஸ் இருக்குது, டேலஸ், கால்கேனியம், கியூபாய்டு. அந்த சைடு நேவி கூட கியூனிஃபார்ம்ஸ், 3 கியூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கியூபாய்டு கூட ஃபார்ம் பண்ணுற ஜாயிண்ட் தான் கால்கேனியோ கியூபாய்டல் ஜாயிண்ட்டு. அதே போல் நமக்கு மிட் ஃபுட்டில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இந்த டேலஸ் வந்து இங்கிட்ட அந்த சைடு, ஓகேவா. இதுக்கு இது வந்து லேட்ரல் அப்படின்னா அது மீடியல் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டேலஸும் நேவி குலாரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதான் டேலோ நேவி குலார் ஜாயிண்ட் மிட் ஃபுட்டில். இது ரெண்டும் ஹிண்டில், இது மிட்டில். அதே போல் மிட் டார்சல் ஜாயிண்ட்டும் இருக்கும், ஓகேவா. அது ஒரு ஜாயிண்ட் கிடையாது, நிறையா டார்சல் போன்ஸ் எல்லாம் அங்கங்கே ஜாயிண்ட் ஆகிறது எல்லாத்தையும் மிட் டார்சல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே போல் ஃபோர் ஃபுட்டில் பார்த்தோம்னா டார்சோ மெட்டா டார்சல் ஜாயின்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு நார்மலாக ஃபுட் இருக்கும் ஓகேவா. நமக்கு இந்தந்த ஜாயின்ஸ்லாம் இந்தந்த ஏரியாவில் வரும். ஓகே, இப்போ போனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ மேலே டாப்பில் டேலஸ் கால்கினியம், கீழே லைட்டாக தெரியும். ஸோ இப்படி தெரியுது. அடுத்ததான் யூனிஃபார்ம் நேவி குலால், சாரி இந்த சைடு கியூபைடு, இந்த சைடு தான் யூனிஃபார்ம். நார்மல் ஃபுட்டில் இந்த கியூபாய்டும் இந்த கால்கினியம் டேலஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க ஓகேவா. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுவே நமக்கு டிஃபார்மிட்டி கிளப் ஃபுட் வந்தவங்களுடைய இதில் பார்த்தோம்னா இந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும், ஆனால் இந்த கியூபாய்ட் மட்டும் இப்படி அழகாக தள்ளி போயிடும். ஸோ இன்வர்ஷன் ஆகும், ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக இன்வர்ஷன் ஆகும். இதுதான் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பெத்தாலஜியில் மேஜர் சேஞ்ச் எங்கே நடக்குது அப்படின்னா கியூபாய்டு, கியூபாய்டு போன், இங்கே டேலஸ், அதாவது கால்கினியம் கியூபாய்டல் ஜாயின்ட் வந்து இங்கே ஃபார்ம் சரியாகலை. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இன்வர்ஷன் நடந்து கிளப் ஃபுட் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபார்ம் ஆகுது. அதே போல் நமக்கு மீடியல் சைடில் ஒரு சில சேஞ்ச், நேவி குலாரில் கொஞ்சம் டிஸ்லொகேட் ஆகும். ஸோ இதில் நமக்கு ரெண்டு டிஃபார்மிட்டி வரும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேமை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஈக்வைனோ வேரஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ ஈக்வைனஸ், ஈக்வைனஸ் அப்படின்னா ஆங்கிள், நமக்கு ஆங்கிளில் ஒரு டிஃபார்மிட்டி வருது. அதே போல் வேரம், ஈக்வைனோ வேரம். ஸோ வேரம் வருது, வேரம் எங்கே வரும் அப்படின்னா சப் டேலர் ஜாயின்ட்டில் வரும். ஸோ வேரம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா இன்வெர்ட் ஆகுறது, நமக்கு ஜாயின்ட் வந்து இந்த மாதிரி உள் நோக்கி வரும், அதான் வேரம். ஈக்வைனா அப்படிங்கிறது ஈக்குவலாக இந்த மாதிரி நேராக போகும். ஸோ இதிலே நமக்கு மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் கிளப் ஃபுட்லாம் இருக்குது. ஸோ அதோடைய ஸோ அதே டைமில் இவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா ஏட்ரோபி, காஃப் மசில்ஸில் ஏட்ரோபி நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸை தனியாக பார்த்துட்டு இதில் எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட்டா.